வணக்கம், நான் தான் சௌமியா. என்னோட வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னி தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 100 டேஸ் வெயிட் லாஸ் சேனலில் டே 1 ரொட்டீன் தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் நம்ம இப்போ இருக்க போகிற இந்த 100 டேஸும் நார்மல் ஃபுட்டாக நம்ம ரெகுலராக நம்ம என்னெல்லாம் சாப்பிடுவோமோ ஸோ அந்த மாதிரி சாப்பிட்டு தான் இந்த டயட்டை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ வீட்டில் என்னெல்லாம் சமைக்கிறோமோ அதே ஃபுட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டே உங்களோட வெயிட்டை வந்து ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ காலையில் எப்பயும் போல் மார்னிங் வாக்கிங். ஸோ 5 o'clockலாம் எழுந்து வாக்கிங் போகிறது வந்து இயர்லி மார்னிங் வேக்கப் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த டேவே உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா காலையில் சீக்கிரமாக எழுந்துங்க, நைட்டு சீக்கிரமாக தூங்குங்க, நைட்டு சாப்பிடும்போது லைட் வெயிட்டாக சாப்பிடுங்க. அண்ட் பொங்கல்லாம் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் என்னோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 73 kg வரைக்கும் வந்துட்டேன். 3 கிலோ வந்து ஏறி இருக்கேன் இந்த 1 வீக்கில். அண்ட் இன்றைக்கி ஸ்டெப்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா 5000 ஸ்டெப்ஸ் வந்து மார்னிங் நடந்துட்டேன். ஸோ நான் வந்து 2 வேளை நடப்பேன், மார்னிங் அண்ட் ஈவினிங். ஸோ அதை கணக்கு பண்ணி 10,000 ஸ்டெப்ஸ் வந்து கவர் பண்ணிப்பேன். அண்ட் எல்லாமே செக் பண்ணிவிட்டு வெயிட்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணியெலாம் குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். ஸோ தண்ணி ஸ்ரீ இன்றைக்கி வந்து ஸ்கூல் போகல, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அன்றைக்கி கருநாள் அன்றைக்கி கீழே விழுந்து முகம்லாம் வீங்கிடுச்சு. ஸோ அதனால் வந்து வெளியே ஸ்கூலுக்கு அனுப்பலை. அண்ட் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து கூழ் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிவிட்டு இங்கே வீட்டு பக்கத்துலேயே வந்து கூழ் வந்து விற்பாங்க. ஸோ நான் எனக்கு வந்து இது கிடைக்கிறதுனால நான் வந்து இதை வாங்கிக்கிட்டேன். நீங்கள் வந்து நார்மலாக 2 இட்லி இல்லை 2 தோசை அது கூட சாம்பார் கூட்டு அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆயில் ஃபுட் எல்லாம் மார்னிங் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டீம் பண்ணது அப்படி இல்லைனா வந்து ராவா பழம் காய்கறிகள் ஸோ அந்த மாதிரி சாப்பிட்ணும். இது வந்து நீங்கள் ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்கு இது ரொம்ப முக்கியம். ஸோ எனக்கு வந்து இத்தனை நாள் நம்ம வந்து நிறையா ஃபுட்டு வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு ஸோ சிக்கன் ஸோ ஃப்ரைட் ஐட்டம் ஹோட்டல் ஐட்டம் அப்படின்னு சாப்பிட்டதுனால ஸோ திரும்ப நம்ம டே டு டே ரொட்டீன்குள்ளே போகும்போது அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த டேஸ்ட் வந்து நாக்கு பழகிறதுக்கும் கஷ்டப்படும். ஸோ அதனால் கொஞ்சம் வந்து ஹெல்த்தியராகவே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இங்கே ராகியும் கம்பும் சேர்ந்த மாதிரி கூழ் விற்பாங்க. ஸோ அது கூட வந்து 2 நமக்கு துவையல் கொடுப்பாங்க, பொட்டுக்கடல துவையல் அதுக்கப்புறம் புதினா துவையல் 2 கொடுப்பாங்க. ஸோ அதனால் நான் வந்து அதையே இங்கே வாங்கிக்கிட்டேன். அதனால் இன்றைக்கி எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இது தான் நான் எடுத்துக்க போகிறேன். நான் ஃபாலோ பண்ணுறது அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணணும் கிடையாது. ஸோ நான் ஃபாலோ பண்ணுறது உங்களுக்கு ஒரு ஐடியாவும் ஆகும் இல்லை ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கணுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ காலையில் வந்து நீங்கள் நல்லா லைட் வெயிட்டாகவும் சாப்பிட்லாம் இல்லை ஸ்டீம் பண்ணியும் சாப்பிட்லாம். ஸோ எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா இந்த துவையலோடு சேர்த்து ராகியும் கம்பும் சேர்ந்த மாதிரி கூழ் தான் எடுத்துக்க போகிறேன். ஸோ இதில் கொஞ்சமாக கர்ட் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் நமக்கு வந்து நீங்கள் தனியாக எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ நீங்கள் வந்து காலையில் ராகி மால்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னா வந்து சத்து மாவு கஞ்சி இருந்தால் அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ரெகுலராக நம்ம என்னெல்லாம் சாப்பிடுவோமோ அதே ஃபுட்டே எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை எனக்கு நீ தனியாக இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னா நீங்கள் 2 இட்லி இல்லை 2 தோசை மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் மதியம் லஞ்ச் வேலையும் அப்படியே சேர்த்தே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நான் 11 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த டைமிங் ஓகேவோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. ஸோ ரைஸ் தான் இன்றைக்கி எடுத்துக்க போகிறேன். ரைஸ் ஒரு பக்கம் ஊற வச்சு வச்சுருக்கேன். அண்ட் வாழைப்பூ கூட்டு பண்ண போகிறேன், அதுக்காக பச்சைப்பயிர் வந்து ஒரு பக்கம் வந்து ஊற வச்சுருக்கேன். ஸோ ஊறிடுச்சுன்னா அது சமைக்கிறதுக்கும் அது வேகிற டைமும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து எந்த சமைக்கிறதா இருந்தாலும் நீங்கள் ஊற வச்சு சமைச்சிக்கோங்க. அண்ட் இன்றைக்கி வந்து மெனுவில் பார்த்திங்கன்னா ஒரு கூட்டு ஒரு பொரியல் அதுக்கப்புறம் எக்கு ஸோ அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ கூட்டுக்கு பார்த்திங்கன்னா வாழைப்பூ கூட்டு தான் இன்றைக்கி நான் எடுத்துக்க போகிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து வாழைப்பூ கூட்டு பண்ணுறதுக்கு நம்ம வந்து பாசிப்பயிர் இருக்குல்ல அதை ஊற வச்சு வச்சுருக்கேன். ஸோ அதை குக்கரில் போட்டுடுறேன். அண்ட் அது கூட வந்து ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகாய். ஸோ பச்சை மிளகாய் வந்து செவப்பாயிடுச்சு அதனால தான். ஸோ ஒரு 1.5 வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ கேப்சிகம் ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ அதனால் அதுக்கு தனியாக வந்து வெங்காயம் அரிஞ்சு வச்சாச்சு. அண்ட் இது கூட வாழைப்பூ வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதை க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அதையும் இதில் போட்டுட்டு ஒரு 3-4 விசில் கொடுத்து எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு கூட்டு மாதிரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் இதில் மசாலான்னு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் வந்து உப்பு அது மட்டும்தான், தேவையான அளவுக்கு உப்பு அது கூட வந்து மஞ்சப்பொடி. நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம பயிர் ஆட் பண்ணுறோம்ல. ஸோ அதனால் விசில் வச்சுட்டு அதுக்கப்புறமா கடைசியாக தான் அழிச்சிக்கலாம். அடுத்ததாக நம்ம வந்து கேப்சிகம் பொரியல் பண்ணிக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன்.
ஸோ இப்போ நம்ம வந்து வீட்லேயே சமைச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஆயில் எல்லாமே கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, அண்ட் இது வந்து கேப்சிகம் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். வெஜிடபிள்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறது தான். ஸோ வெஜிடபிள் மோஸ்ட் ஆஃப் எல்லாமே வாட்டர் கண்டென்ட் அதிகமாக தான் இருக்கும். ஸோ இது நல்லா பொரியட்டும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் கேப்சிகமும் ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. இப்போ வெங்காயமும் கேப்சிகமும் நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து நம்ம ஒரே ஒரு முட்டை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ முட்டை வந்து நான் முழுசாக எல்லோவும் சேர்த்து தான் எடுத்துக்க போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ காரத்துக்கு வந்து இதில் பெப்பர் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் வந்து பச்சை மிளகா ஆட் பண்ணலை. ஸோ நீங்கள் வேணுன்னா வந்து பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து மசாலா பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்ததாக வந்து பெப்பர். ஸோ நீங்கள் வந்து ஒயிட் மட்டுமே ஆட் பண்ணாலும் ஓகே தான். ஸோ இப்போ வந்து வெஜிடபிளில் நான் வந்து எனக்கு கொஞ்சம், ஸோ வீட்டில் இருக்கவங்களுக்கும் அப்படின்றதுனால நான் எல்லோவையும் சேர்த்தே தான் எடுத்துருக்கேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பிங்க் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தேவையான அளவுக்கு உப்பு, இது அவ்வளோதான். ஸோ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை இறக்கிட வேண்டியதான். ஸோ இது கூடவே நான் வந்து எக்கும் பாயில் பண்ணுறேன். ஸோ அஞ்சு முட்டை வந்து வேகுது. வாழைப்பூ கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து தாளிப்புக்கு சீரகம், கடுகு, காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை. அவ்வளோதான், நமக்கு வந்து கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ லஞ்சுக்கும் நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் நடுவில் நிறைய கேப் இருக்கும். ஸோ காலையில் நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே பார்த்தீங்கன்னா கூழ் தான் எடுத்திருந்தேன். அதனால் இப்போ வந்து ஒரு ஜூஸ் எடுத்துக்க போகிறேன். ஸோ ஜூஸு, தண்ணி இல்லை லெமன் வாட்டர், க்ரீன் டீ, பிளாக் காஃபி, இந்த மாதிரி எது வேணால் நீங்கள் நடுவில் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா குக்கும்பர், கேரட் இல்லை ஃப்ரூட்ஸ் எதை வேணால் எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ ஜூஸாக எடுத்துக்க போகிறேன். ஸோ ஜூஸுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு பீட்ரூட் அரிஞ்சு வச்சுருக்கேன், அண்ட் அது கூட கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ஜூஸ் போடுற கிரேப்ஸு, அப்படியே சாப்பிட முடியாதுன்றதுனால நான் வந்து ஜூஸ் போட போகிறேன். ஸோ ஃப்ரூட்ஸை மோஸ்ட் ஆஃப் வந்து கடிச்சு தான் சாப்பிட்ணும்னு சொல்லுவாங்க. ஜூஸை விட உங்களுக்கு வந்து கடிச்சு சாப்பிட்றது தான் பெட்டர். ஸோ நீங்கள் வந்து பன்னீர் கிரேப்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வாங்கி கூட நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். அண்ட் ஸோ கிரேப்ஸ் கூட நீங்கள் வந்து பீட்ரூட் போட்டு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உடம்புக்கும் நல்லது அண்ட் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ பீட்ரூட் ஜூஸை அப்படியே ப்ளைனாக குடிக்கிறது போரிங்காக இருக்கும் போது நீங்கள் கிரேப்ஸோடு சேர்த்து குடிச்சிங்க அப்படின்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இதை நம்ம நல்லா வந்து அரைச்சிக்கலாம். தண்ணி எதுவும் விட தேவையில்லை. ஸோ தேவைப்பட்டால் நீங்கள் அப்புறமா விட்டுக்கோங்க. இப்போ தேவைப்படுற அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம இதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் அப்படியே குடிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் ஸ்வீட்டு வந்து தேவைப்படாது. அந்த கிரேப்ஸில் இருக்கிற ஸ்வீட்னஸே உங்களுக்கு போதுமான அளவுக்கு இருக்கும். ஸோ நான் வந்து இப்போ ஜூஸ் தான் எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு ஸ்வீட்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ எந்த கசக்கிற மாதிரியோ இல்லை அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. லன்ச் ரெடி ஆகிடுச்சு.
ஒரு கப் அளவுக்கு நான் ரைஸ் எடுத்திருக்கேன். நம்ம மாவுலாம் அளப்போம்ல அந்த கப்பு. நான் சீக்கிரமா வெயிட் ஸ்கேல் வாங்கிடுறேன், அப்போதான் வந்து உங்களுக்கு வெயிட் கரெக்டாக சொல்ல முடியும். அதே மாதிரி ஒரு கப் அளவுக்கு நான் வந்து வாழைப்பூ கூட்டு எடுத்திருக்கேன், 2 எக் ஒயிட் எடுத்திருக்கேன், கேப்சிகம் எக் ஃப்ரை பண்ணது கொஞ்சம் எடுத்திருக்கேன், இது கூட வந்து கொஞ்சமாக பிக்கிள் எடுத்திருக்கேன். நான் வந்து நாத்தங்காய் ஊறுகாய் எடுத்திருக்கேன், நீங்கள் எந்த ஊறுகாய் வந்தாலும் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, இல்லைனா அந்த இடத்துல குக்கும்பர் வெஜிடேபிள்ஸ் ஏதாவது ஒரு சாலட் மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஸோ இன்னைக்கு லஞ்ச் பார்த்தீங்கன்னா இதுதான். லஞ்ச் முடிச்சுட்டு நான் ஸ்நாக்ஸுக்கு இன்றைக்கி கரும்பு எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம பொங்கல் இப்போ வந்து வந்ததால் நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக கரும்பு இருக்கும். நிறைய பேர் வந்து கரும்பு சாப்பிட்லாமா நிறைய டவுட் இருக்கும். ஸோ கண்டிப்பாக சாப்பிடுங்க. ஸோ இதெல்லாம் நேச்சுரலாக கிடைக்கிற ஒன்று. அண்ட் ஈவினிங் வாக்கிங் பார்த்தீங்கன்னா நான் ஆல்மோஸ்ட் வந்து 10,000 ஸ்டெப்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். மார்னிங் 1 ஹவர், ஈவினிங் 1 ஹவர்னு அப்படி கனெக்ட் பண்ணி நடப்பேன். ஸோ இருந்தாலும் வந்து 10,000 ஸ்டெப்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அது மட்டும் தான் என்னோடய டார்கெட்டாக இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டு நைட்டு டின்னர் வந்து நம்ம ரெடி பண்ணணும்ல. ஸோ அதுக்காக தான். அண்ட் உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது இல்லை வாக்கிங் போகிறது அந்த மாதிரி எது வேணால் பார்த்துக்கோங்க. அண்ட் வேறு எதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாக்கிங் போயிட்டு வர வழியிலே பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் பைனாப்பிள் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு கப்பு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்லைஸ் வரும். ஸோ ரவுண்ட் ஸ்லைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்லைஸ் வரும். நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மதியம் செஞ்ச வாழைப்பூ கூட்டே மீதம் இருந்துச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணால் கோதுமை தோசை ஊற்றிட்டு அது கூட அதை வந்து வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ கொஞ்சமாக கோதுமை மாவில் பிங்க் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி ஊற்றி தோசை மாவு எப்படி கரைப்போமோ அந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ இதுவே வந்து நார்மல் தோசை மாவாக இருந்தால் நீங்கள் அதையே கூட ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நான் சாப்பிட்ற டைமிங் பார்த்தீங்கன்னா 7:00 பிஃபோராக, அதாவது நான் 6 மணிக்கெலாம் சாப்பிடணும்னு ட்ரை பண்ணுவேன். ஸோ வாக்கிங் போயிட்டு வந்தவுடனே சாப்பிட முடியாதுன்றதுனால ஸோ இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு ஆகிடும். ஸோ அதனால் நான் அந்த வேலையும் பார்ப்பேன். ஸோ கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, அதனால தான் கொஞ்சம் பரபரப்பாக செய்யும் போது ரொம்ப இந்த இடமே மசி ஆகிடுச்சு. அண்ட் தோசை ஒரே ஒரு தோசையாக ஊற்றிக்க போகிறேன். நீங்கள் வந்து இதை வந்து 2 கூட ஊற்றி சாப்பிடுங்க. சில பேருக்கு வந்து அந்த மைண்ட் செட் வரும், ஸோ நம்ம வந்து 3 தோசை சாப்பிட்டா தான் நமக்கு வயிறு ஃபில்லாகும் அந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கும். ஸோ எனக்குலாம் அப்படி இல்லை. ஸோ ஒன்றே சாப்பிட்டாலும் நல்லா பெருசாக இருக்குது, ஸோ இதுவே நமக்கு போதும் அப்படின்ற மைண்ட் செட் வந்து எனக்கு போதுமானது. நான் ஆயில் எதுவும் விட மாட்டேன். மோஸ்ட் ஆஃப் கோதுமை தோசை வந்து அடி பிடிக்கிறதோ இல்லை தீஞ்சு போகிறதோ அந்த மாதிரி எதுவும் ஆகாது. ஸோ நல்லாவே வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ அதனால் நான் அப்படியே ஒரே ஒரு தோசையாக சுட்டு எடுத்துக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி டின்னர் இதுதான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து நைட்டில் வந்து சூப் குடிச்சிங்கன்னு வச்சுக்கலாம், இன்னும் சூப்பராக வந்து வெயிட் லாஸ் ஆகும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம இப்போ ரெகுலர் ஃபுட் வ்ளாகில் போகும்போது நான் இன்னும் வித்தியாசமான ரெசிபி கண்டிப்பாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ மதியம் இருந்த வாழைப்பூ கூட்டே 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து டின்னர் எடுத்துக்கிற டைமிங் பார்த்தீங்கன்னா 6:35, கரெக்டாக 6:35 ஆகுது. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் வேலை இருந்ததுங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டே நான் வந்து இன்றைக்கி டே வந்து எனக்கு இப்படி தான் போச்சு. அண்ட் நாளைக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத நைட்டே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுப்பேன். ஸோ நாளைக்கு வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு ஹேர் பேக் போடணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வந்து பாதாம் அந்த கருப்பு திராட்சை ஸோ இதெல்லாம் ஊற வைக்கிற வேலைலாம் இருந்தது. ஸோ இது எல்லாத்தையுமே முன்னாடி நாளே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஸோ மறுநாள் காலையில் இதெல்லாமே ஈஸியாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி காலையில் உளுந்து கஞ்சி காய்ச்சலாம் அப்படின்றதுக்காக அதையும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்து முன்னாடி நாள் பண்ணுற ப்ரிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த ஹேர் பேக் பார்த்தீங்கன்னா நான் வந்து முன்னாடி நாள் நைட்டே வந்து தலையில் ஆயில் அப்ளை பண்ணிவிடுவேன். ஸோ என்னோட பாடி வந்து ஹீட்டான பாடி, ஸோ அதனால் எனக்கு வந்து அது ஏற்றுக்கும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஹேர் பேக் உண்மையாகவே சூப்பராக இருக்குங்க. நான் இப்போ ஷாம்புவை யூஸ் பண்ணுறதே சுத்தமாக நிறுத்திட்டேன். ஸோ ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நைட்டு வந்து இந்த ஹேர் பேக்கு வெந்தயமும் பச்சை பயிரும் ஊற வச்சு வச்சுடுவேன். மறுநாள் வந்து இந்த ஹேர் பேக்கை போட்டு அப்படியே ஹேரை வாஷ் பண்ணிவிடுவேன். ஸோ எந்த ஸ்மெல்லும் வராது, ஆயிலும் சூப்பராக போயிருக்கும். ஸோ முடியும் சூப்பராக இருக்குங்க. ஸோ நடுவில் நான் தான் கொஞ்சம் கொஞ்சம் பிரேக் விட்டுறேன். மற்றபடி நீங்கள் ரெகுலராக இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் சூப்பராக இருக்கும். இது கூட வந்து அரைக்கும் போது முட்டை கருவேப்பிலை சின்ன வெங்காயமும் ஆட் பண்ண சொன்னாங்க. ஸோ நான் வந்து முட்டை மட்டும்தான் இப்போதைக்கு ஆட் பண்ணிகிட்ருக்கேன். சீக்கிரமாக எல்லாத்தையும் ஒழுங்காக ஆட் பண்ணி நம்மளும் பண்ணிகிட்ருக்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு பக்கம் ஊற வச்சு தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த கடைசியாக பார்த்தீங்கன்னா நாளைக்கு உளுந்து கஞ்சி காய்ச்சலாம் அப்படின்றதுக்காக உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ உளுந்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் ஊற வச்சு வச்சுட்டோம் அப்படின்னா ஸோ இன்றைக்கி வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. அண்ட் தென் சாரிங்க, ஸோ வீடியோ வந்து உங்களுக்கு லேட்டாக தான் வரும். ஏன்னா வந்து இங்கே கரண்ட் இல்லை, நெட்ஒர்க் ப்ராப்ளமும் கரண்ட் இல்லைன்னா சுத்தமாக இங்கே கிடைக்காது. அண்ட் தென் ஸோ டேக் கேர் அண்ட் சேஃபாக இருங்க. ஸோ உங்களுக்கு வேறு எதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணுற எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். உங்களோட டவுட்டை வந்து என்னையும் ஒரு ஆளாக மதித்து கேட்கறதுக்கு நன்றி. அண்ட் தென் டேக் கேர் அண்ட் சேஃபாக இருங்க. பாய், நாளைக்கு மீட் பண்ணலாம்.